இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து இந்த ஏஎல்பிங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கறதுக்கு, எனக்கு வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டி இருக்கு. அது என்னுடைய நண்பர் மூலமா கிடைச்சது. எனது நண்பருடைய பெயர் வந்து கௌடில்யன். நான் வந்து முதல்ல என்னுடைய பெயர் சுபாஷ் சந்திர போஸ். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. குருவின் குருவான திரு பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் வந்து எனக்கு இந்த ஜாதகம் ஜோதிடம் இது வந்து எனக்கு 94 95 இருந்து ஓரளவுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய சகோதரிக்கு வந்து திருமணத்துக்கு வந்து பார்க்கும்போது ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 7 வருஷமா ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் வீட்டுக்கு. அவர் வந்து பெண் தரகர், இந்த திருமணத்துக்கு வந்து இது பண்றவரு. அவர் வந்து உட்காந்து வந்துட்டு என் தங்கச்சியுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து, இது இது இப்படி இது இது இப்படின்னும் போது, அந்த இடத்துல நான் வீட்டுல இருக்கிற சூழ்நிலை இருந்து அதை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னடா ஜாதகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் பேசுறாங்களே, இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யலாம் அப்படிங்கும் போது, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில வந்துட்டு டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு, படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டேன். சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை, அவங்க வெறும் புக்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நானா எக்ஸாம் டைம்னு சொல்லிட்டாங்க. நானா அதை பார்த்து படித்தேன், போய் எக்ஸாம் எழுதினேன். அது ஒரு ஆவரேஜா பாஸ் பண்ணிட்டேன். ஆனா ஜாதகத்தை வந்து பார்த்து முழுமையா பலன்கள் சொல்லவே தெரியாது. அது படிச்சு அதுல இருக்கிறத கேட்டு கேட்ட கேள்விக்கு எழுதி பாஸ் பண்ணியாச்சு. ஆனா ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்க சொல்லணும். இதுல என்ன பலன் சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவே இருக்காது. அது கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆர்வமும் குறைஞ்சி போச்சு. அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் நான் என்ன என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது. சமீபத்துல என்னுடைய நண்பர் வந்து கௌடில்யன்னு பேரு, அவர் வந்து இந்த மாதிரி ஏஎல்பின்னு ஒண்ணு இருக்கு, ஜாதகம் பாக்குறாங்களாம், ரொம்ப துல்லியமா இருக்காம், சொல்லி தராங்களாம்மா, நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர்வம் அதிகமாயிடுச்சு. சரி படிச்சிடலாம், நம்ம இத்தனை நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து இப்பதான் நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறம்தான் வந்து முயற்சி செஞ்சு இப்ப இது பண்ணி படிச்சாச்சு. இப்போ கட்டத்தை பார்க்கும்போது எதை பார்க்கணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஏஎல்பி லக்னத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வயசை பார்க்கணும், அடுத்தது ஏஎல்பி லக்னம் இப்ப என்ன லக்னம் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு அதிபதி யாரு, அவர் வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு, அவர் அந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டுல, இதெல்லாம் நம்மளுக்கு லைனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொல்லி தரும்போது ஒரு ஜாதகத்தை இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு பிரச்சனையான விஷயங்கள் என்னங்கிறது முதல்ல நம்ம கண்ணுக்கு படுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற என்னுடைய நிலையை நான் இதை சொல்றேன். சரி, இப்போ ஒரு திருமணம் அப்படின்னா 6ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ ஏதாவது சம்பந்தப்படுதா, அதோட அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ற மனநிலைக்கு இப்ப வந்தாச்சு. சரி, எதுவுமே இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, அப்ப இது நடக்குமா, அப்ப எப்ப நடக்குங்கிறதுக்கு அருமையா ஒரு இது நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. D9 பார்த்தா எந்த காலகட்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒரு தெளிவு, ஒரு ஜாதகத்தை பார்த்தா இப்படித்தான் நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு அற்புதம், ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இது இந்த எனக்கு இது கிடைச்சிருக்கிறத வந்து நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இதைய மக்களுக்கு கொடுத்த திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, ஒரு குழப்ப நிலையில வாழ்க்கையில போயிட்டு இருப்பாங்க. அவங்க இதை படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க தங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்களாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லணும். அவரு உண்மையிலேயே எனக்கு
இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த வந்து அவர் வந்து மக்களுக்கோசரம் அவர் கொடுத்துருக்கிறாரு. அவ்வளவுதான் மேடம். இது சொல்லணும்னா அனைத்து குருமார்களும் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தாங்க உண்மையிலேயே. அதுவும் ரொம்ப பொறுமையா நம்மளுக்கு கூட இதை பார்க்கும்போது ஒரு சில நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு தோணும், ஐயோ இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியலையே இவங்க இவங்க மாத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம துடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க இதுலயே இருக்கிறாங்க, நீ இருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் கூட முகத்துடிப்போ அந்த ஒரு இதோ எதுவும் இல்லாம அந்த பொறுமையா ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்ட் பண்ணி இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்க வழி நடத்துற விதம் அற்புதம். ஆனா இது வெளியில எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பேரு ஞாபகம் இல்ல, வெளியில எல்லாம் வந்து காசு கோசரம் பண்றாங்க அப்படி இப்படின்னு. இங்க அந்த மாதிரி இல்ல, ஒரு அக்கறையோட கத்துக்க வர்றவங்க முழுமையா கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மையான அக்கறை இதுல இருக்கு. அது பார்த்ததுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி மென்டர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா அவங்க வந்து கேட்கற மற்ற நேரத்துல இந்த கிளாஸ் இல்லாத நேரத்துல அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாட சம்பந்தமான இதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு இது. உண்மையிலேயே இந்த விஷயத்த இந்த ஒரு ஆர்கனைஸா செய்யற ஒரு பொதுவுடைமுத்து அவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். நன்றி.